அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மணல் குவாரிகளில் 6 மாதங்களுக்கு ஒரு முறை ட்ரோன் மூலம் அளவிடும் பணி நடைபெறுவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மதுரை செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். கருணாகரன், இப்போ இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? தற்போது அளவீடு தொடர்பான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறதே, விவரங்கள். அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் தந்தை எம் ராமசாமி குவாரியில் முறைகேடு செய்ததாக 15.55 கோடி அபராதம் விதித்தது. இதை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. இது பல்வேறு கட்டங்களாக விசாரித்த நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் பல்வேறு சிறப்பு அம்சங்களை கூறியுள்ளார். எவ்வாறு என்றால், மணல், அதாவது கனிமங்கள், மணல்கள் வருங்கால தலைமுறைக்கும் நாம் பாதுகாக்க வேண்டும். அது இயற்கையின் கொடை, அதை வந்து அழிவை தடுக்க வேண்டும் என்பது ஒவ்வொருவரின் கடமையாக இருக்க வேண்டும். அதே போன்று அந்த குவாரிகளில் தமிழகம் முழுவதும் இல்ல, இந்த அரசு குவாரிகளில் வந்து குவாரிகளில் வந்து அதிகமான அளவுக்கு முறைகேடு நடைபெறுகிறதா என்பதை கண்காணிப்பதற்காக தமிழகம் முழுதும் உள்ள குவாரிகளில் 6 மாதத்திற்கு ஒரு முறை ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அளவீடு செய்ய வேண்டும் என்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அதே போன்று இந்த ஒரு குவாரியில் மட்டும் 15.55 கோடி அளவில் வந்து முறைகேடு நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்திருக்கும் பட்சத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள 1700 கல் குவாரிகளில் எந்த அளவிற்கு நடந்திருக்கும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த வழக்கை பொறுத்த அளவில் முறையாக நோட்டீஸ் அனுப்பாமல் மற்றும் வந்து விதிக்கப்பட்ட அபராத தொகை 15 கோடி ரத்து செய்த நீதிபதி மீண்டும் மாவட்ட ஆட்சியர், நில அளவைத்துறை, கனிம வளத்துறை உதவியுடன், ட்ரோன் தொழில்நுட்ப உதவியுடன் சட்டவிரோதமாக எவ்வளவு கற்கள் வெட்டியெடுக்கப்பட்டுள்ளது என்று ஆய்வு செய்து நோட்டீஸ் அனுப்பி உரிய நடவடிக்கை எடுக்கலாம் என்று உத்தரவிட்டுள்ளனர். நன்றி கருணாகரன், விவரங்களை வழங்கியமைக்காக.